Hello everyone. In this video, we are going to learn about the design of counterfort retaining wall without surcharge. So the given question is, design a counterfort retaining wall to retain earth embankment 6 meter high above the ground level. The density of earth is 16 kN per meter cube and its angle of repose is 30 degrees. The embankment is horizontal at its top. The safe bearing capacity of the soil is 160 kN per meter square, is available at a depth of 1.2 meter below the ground level. Spacing of counterforts is 3 meter center to center. Take the coefficient of friction between concrete and the soil is 0.55. Adopt M20 grade concrete and FB415 HYST pass. So, we will note the details. First, embankment level 6 meter. Then density of the soil kuduttaanga, the unit by 16 kN per meter kuduttaanga. Then angle of repose 30 degrees. Then SBC of the soil 160 kN per meter square. Then coefficient of friction on the 0.55. M20 grade concrete use pannanu, FE415 steel use pannanu. So idhula nama note panna vendiya two main things enna na, first vandu the embankment is horizontal at its top, so vandu idu level the backfill, surcharge illa. Then second one, the safe bearing capacity வந்து நமக்கு எந்த டெப்த்தில் கிடச்சிருக்கு அப்படின்னா 1.2 meter டெப்த்தில் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க டைரக்டாகவே நமக்கு டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன், அதாவது டெப்த் ஆஃப் ஃபூட்டிங் வந்து 1.2 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டும் நோட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட டிசைனுக்கான தேவையான டைமென்ஷன்ஸை ஃபஸ்ட்டு அரைவ் பண்ணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரிடைனிங் வால். நம்மளுக்கு இனிஷியலாக ஓவரால் லென்த் தேவை, அதாவது ஓவரால் ஹைட் தேவைப்படுது. ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன ரிடைனிங் வால் டிசைன் பண்ணோம்னா கவுண்டர் ஃபோர்ட் ரிடைனிங் வால். ஸோ இட் ஷுட் ஹாவ் த கவுண்டர் ஃபோர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரிடைனிங் வால் ஸ்டெம் இருக்கணும், பேஸ் ஸ்லாப் இருக்கணும், தென் கவுண்டர் ஃபோர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் கவுண்டர் ஃபோர்ட் ரிடைனிங் வால்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் அரைவ் பண்ணும் அப்படின்னா, ஸ்டெம்மோட ஹைட்டு, தென் பேஸ் ஸ்லாபோட வித்து, பேஸ் ஸ்லாபோட திக்னஸ், இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம அரைவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் டெப்த் ஆஃப் த வாலோட, அதாவது ஃபுல் ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபுல் ஹைட் எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுக்கு எபோவ் த கிரவுண்ட் லெவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 6 meter. தென் டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் 1.2 meter கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணால் நம்மளுக்கு ஓவரால் ஹைட் ஆஃப் த வால் கிடச்சிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 7.2 meter. இப்போ வாலோட ஹைட் வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து பேஸ் ஸ்லாப்போட வித். பேஸ் ஸ்லாப்போட வித்கான கண்டிஷன் 0.6H டு 0.7H குள்ளே இருக்கணும். இந்த கண்டிஷன் எதுக்கு சூட்டபிள்னா, ஒன்லி ஃபார் த ரிட்டைனிங் வால்ஸ் வித்தவுட் சர்சார்ஜ். ஸோ 0.6Hோட வேல்யூ வந்து 4.32 meter அண்ட் 0.7Hோட வேல்யூ வந்து 5.04 meter. ஸோ இது இன் பிட்வீன் இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ லெட் அஸ் அடாப்ட் வித் ஆஃப் த பேஸ் ஸ்லாப் ஆஸ் 4.5 meter. தென் த டோ ப்ரொஜெக்ஷன், இப்போ பேஸ் ஸ்லாப்போட வித் ப்ரொவைட் பண்ணியாச்சு. பேஸ் ஸ்லாப்ன்றது எது எது சேர்ந்தது, டோ ப்ளஸ் ஹீல் ஸ்லாப், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணது தான் பேஸ் ஸ்லாப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக டோக்கான ப்ரொஜெக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதோட அசப்ஷன் வந்து B/4. ஸோ பீன்றது பேஸ் ஆஃப் பேஸ் ஸ்லாபோட வித்து. ஸோ 1/4 × 4.5 போட்டோம்னா நமக்கு 1.125 meter. ஸோ டோ ப்ரொஜெக்ஷனோட நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிற வேல்யூ வந்து 1.1 meter. ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் ஸ்லாபோட வித் ப்ரொவைட் பண்ணியாச்சு, டோ ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ் ஸ்லாபோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம அஷ்யூம் பண்ணோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2×L×H. இது வந்து நம்மளுக்கு அரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் தான் கிடைக்கும். ஸோ 2 நம்மளுக்கு க்வெஸ்சன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எல்ன்றது லென்த், என்னென்னா கவுண்டர் ஃபோர்ட்ஸ்க்கு சென்டரில் இருக்க லென்த் எவ்வளோ, அது 3 meter × 7.2H போட்டோன்னா 43.2 cm. ஸோ இது வந்து திக்னஸ் ஆஃப் த பேஸ் லேம். ஸோ இதை வந்து நம்ம திக்னஸ்னால் டெப்த் தான், எப்பயுமே மேக்ஸிமம் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வி டேக் இட் அஸ் 450 mm.
தென் ஃபைனலி நம்ம எல்லாம் தேவையான டைமென்ஷன்ஸை அரைவ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டயக்ராமில் டைமென்ஷன்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன அசியூம் பண்ணோம், ஓவரால் ஹைட், டோட்டலாக இந்த வாலோட ஓவரால் ஹைட் என்ன. ஸோ ஆல்ரெடி இங்கே கிரவுண்ட் லெவல் கொடுத்துட்டாங்க, கிரவுண்ட் லெவல்லேருந்து டாப் ஆஃப் த வால் வரைக்கும் க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்க 6 meter. தென் கிரவுண்ட்லேருந்து ஃபூட்டிங்கோட லெவல் வந்து 1.2 meter கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இருந்த ஹைட் வந்து 7.2 meter. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அரைவ் பண்ணோம். செகண்ட் வந்து பேஸ் லேபோட டோட்டல் வித். ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்து 0.6H to 0.7H. இது இந்த வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம அஸ்யூம் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம அஸ்யூம் பண்ண வேல்யூ தான் 4.5 meter, டோட்டல் பேஸ் லேபோட வித். ஸோ பேஸ் லேபோன்றது எது, டோஸ் லேப் ப்ளஸ் ஹீல் ஸ்லாப் ரெண்டும் இதானது தான், கம்பைன் ஆனது தான் நம்மளுக்கு டோட்டல் பேஸ் லேப். தென் தேர்டாக நம்ம வந்து டோ ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷன் அசியூம் பண்ணோம். ஸோ டோ ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண ரூல் என்னென்னா b/4. ஸோ அப்படி அசியூம் பண்ணது தான் இந்த 1.1 meter. தென் ஃபைனலி நம்ம இந்த பேஸ் ஸ்லாபோட டெப்த் அசியூம் பண்ணோம், அதாவது திக்னஸ் 450 mm. இது எப்படி நம்ம அசியூம் பண்ணோம், 2×L×H இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த 450 mm அசியூம் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப். ஸோ தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் த ஸ்டெம். ஸோ நம்ம வந்து இந்த என்டையர் போர்ஷனை நம்ம வால்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஸ்டெம்ன்றது எந்த போர்ஷன்னா, ஸோ இந்த போர்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப் டு த டாப் இது வரைக்கும் இருக்க போர்ஷனை தான் ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக இந்த ஸ்டெம்மோட ஹைட் நம்மளுக்கு வேணும். ஸ்டெம்மை டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெம்மோட ஹைட் வேணும். ஸோ ஸ்டெம்மோட ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், ஓவரால் ஹைட் வந்து நம்மளுக்கு 7.2 meter தெரியும். அதுலேருந்து நம்மளுக்கு இந்த பேஸ் வித் பேஸ் லேபோட வித்தை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெம்மோட ஹைட் தெரிஞ்சிடுமா. ஸோ 7.2 minus இந்த திக்னஸ் என்ன, 450 mm மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெம்மோட ஹைட் தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெம்மோட ஹைட் கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செஞ்சுருக்காங்க, ஹைட் ஆஃப் த ஸ்டெம் எபோவ் த பேஸ், த பேஸ் லேப்க்கு மேலே. ஓவரால் ஹைட் 7.2 meter, திக்னஸ் வந்து 450 mm, அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6.75 meter. ஸோ இதுதான் வந்து ஸ்டெம்மோட ஹைட். தென் செகண்ட் வந்து ஸ்டெம்மில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் என்னன்னு கேல்குலேட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு ஏஎஸ்டி வேணும், ஏஎஸ்டி இருந்தால் தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ ஏஎஸ்டி வேணும்னா நம்மளுக்கு மொமெண்ட் வேணும், மொமெண்ட் வேணும்னா அந்த ஸ்டெம்மில் என்னென்ன லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஸ்டெம்மில் என்ன லோடு ஆக்ட் ஆகும், சாயில் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகும். அந்த சாயில் ப்ரெஷர்னால வர மொமெண்ட் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணும். பட் அங்கே இனிஷியலாக இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ரீட்டைனிங் வாலில் எல்லா மெம்பர்ஸையும் கேண்டிலீவர் மெம்பர்ஸாக டிசைன் பண்ணோம். பட் ஆனால் இந்த கவுண்டர் ஃபுட் ரீட்டைனிங் வாலில் இருக்க ஸ்டெம் ஒவ்வொரு ஸ்டெம் அண்ட் ஹீல் ஸ்லாப் இது ரெண்டையும் நம்ம எப்படி டிசைன் பண்ணோன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக டிசைன் பண்ணோம். எப்படின்னா இங்கே வந்து ஸ்டெம் இஸ் அ ஸ்லாப் விச் இஸ் சப்போர்டட் பை த கவுண்டர் ஃபோர்ஸ் விச் ஆக்ட் அஸ் அ பீம். ஸோ இப்போ இந்த ஸ்டெம்ன்றது இங்கே ஒரு கண்டினியூஸ் மெம்பர், அதாவது கண்டினியூஸ் ஸ்லாபாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த கண்டினியூஸ் ஸ்லாப் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அட் சப்போஸ் அட் கவுண்டர் ஃபோர்ஸ் இட் வில் ஹாவ் த நெகட்டிவ் ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் இன் பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ் இட் வில் ஹாவ் த பாசிட்டிவ் சாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஸோ அட் சப்போஸ் வி ஹாவ் டு ப்ரொவைட் the reinforcement at the top and in between the counter force we have to provide the reinforcement at the bottom. So இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்டெம் டிசைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெம்மில் வர மொமெண்ட் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணும். இப்போ ஸ்டெம்மில் எத்தனை மொமெண்ட் கிடைக்குது, நம்மளுக்கு 2 different மொமெண்ட் கிடைக்குது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்கான ஃபார்முலா PL²/16. ஸோ லென்த் நம்மளுக்கு தெரியும், இன் பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ் தானே நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இன் பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ் சென்டர் டு சென்டர் கவுண்டர் ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது L 12 ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ என்ன நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ பீன்றது இங்கே நத்திங் பட் இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், எர்த் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ எர்த் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறோம், அதுக்கான ஃபார்முலா KA×γ×H. ஸோ கேஏயோட வேல்யூ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆக்டிவ் ப்ரெஷர் எர்த் ப்ரெஷரோட கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 − sin π/1 + sin π. ஸோ பையோட வேல்யூ 30 degrees ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 1/3 γ யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் 16 × ஹைட் ஆஃப் த ஸ்டெம்
டு 6.75. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 36 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு நெகட்டிவ் ஒர்க்கிங் மொமெண்ட் கிடச்சிடும். ஸோ இது வந்து என்னது சர்வீஸ் லோடில் இருக்குது. இதை ஃபேக்டர்டாக மாற்றணும்னா இன்ட்டு 1.5 போடுறோம். ஸோ ஃபேக்டர்ட் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு ஏஎஸ்டி ரெக்வயர்டுக்கான ஃபார்முலாவில் வரும். இப்போ 0.5 தெரியும், எஃப்சிகே வேல்யூ தெரியும், M20 கிரேட் கான்கிரீட் ஸோ 20, F5 415 ஸ்டீல் ஸோ 415, எம்யூட வேல்யூ தான் இப்போ கேல்குலேட் பண்ணியாச்சு, எஃப்சிகே தெரியும், பி எப்பயுமே 1 மீட்டர் ரன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ 1000. இங்கே நம்ம டெப்த் தெரியாது. நம்மளுக்கு டெப்த் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும். நார்மலாக நம்மளுக்கு எஃபெக்டிவ் டெப்த் ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எம்யூ டிவைடட் பை ஆர்யூ மேக்ஸ் பை இன்ட்டு பி. ஸோ எம்யூட வேல்யூ 40.5, ஆர்யூ மேக்ஸ் இது 415 ஸ்டீல்னால 0.138 எஃப்சிகே இன்ட்டு பி நம்மளுக்கு 1000 தெரியும், அதாவது 1 மீட்டர் ரன். ஸோ 1000 சப்ஸ்டியூட் பண்ணோம், 121 mm. இந்த டெப்த் எதுக்கு இனஃபாக இருக்கும் அப்படின்னா மொமெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த டெப்த் இனஃபாக இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஷியர்க்கு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நம்மளுக்கு டெப்த் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இனிஷியலாகவே டெப்த்து 30-40% வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஓவரால் டெப்த் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 220 mm கொடுக்குறோம். நம்மளுக்கு இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய டெப்த் என்ன, எஃபெக்டிவ் டெப்த். ஸோ ஓவரால் டெப்த் வந்து 220 mm கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எஃபெக்டிவ் டெப்த் எப்படி கேல்குலேட் பண்ணணும், கிளியர் கவர் வந்து 40 mm கொடுக்குறோம், டை ஆஃப் த பார் 12 mm. ஸோ ஓவரால் டெப்த்லேருந்து கிளியர் கவரை மைனஸ் பண்ணிவிட்டு தென் டயா பை 2 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எஃபெக்டிவ் டெப்த் கிடைக்கும், விச் இஸ் 174 mm. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் நோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு மினிமம் எவ்வளோ ஏஎஸ்டி கொடுக்கணும் அப்படின்ற வேல்யூ தெரிஞ்சிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 704.117 mm². ஸோ இந்த ஏஎஸ்டி நம்ம ரெக்வயர்டு கேல்குலேட் பண்ணோம்னே மினிமம் ஏஎஸ்டி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ மினிமம் ஏஎஸ்டிக் ஃபார்மில் என்ன, 0.12% ஆஃப் கிராஸ் ஏரியா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.12 ÷ 100 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன, நம்மளுக்கு பி வந்து 1 மீட்டர் ரன்னால 1000 இன்ட்டு டி ஓவரால் டெப்த் தான் போடணும், 220 சப்ஸ்டியூட் பண்ணால் 264 mm² நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மினிமம் ஏஎஸ்டி. நம்மளுக்கு வேணுன்ற ஏஎஸ்டி என்ன, 704. மினிமம் ஏஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது ரெக்வயர்டு ஏஎஸ்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரெக்வயர்டு ஏஎஸ்டிக்கு தான் இப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து 1 மீட்டர் ரன்க்கு கேல்குலேட் பண்ணுறதுனா நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸிங்கில் சொன்னால் போதும். ஸோ ஸ்பேஸிங் ரெக்வயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பாரோட ஏரியா டிவைடட் பை ஓவரால் ஏரியா இன்ட்டு 1000, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 160.6 mm. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 150 mm அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 12 mm டயாபாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், 150 mm சென்டர் டு சென்டர் ஹரிசோன்டலி. இது வரைக்கும் கொடுத்த ரீட்டைனிங் வால், நார்மல் ரீட்டைனிங் வாலில் நம்ம ஸ்டெம்மோட டிசைனில் வெர்டிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம், பட் இங்கே ஹரிசோன்டல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்னால வந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை டாப் ஸ்டீலாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ ப்ரொவைட் 12 mm டயாபாஸ் அட் 150 mm சென்டர் டு சென்டர் ஹரிசோன்டலி ஆஸ் டாப் ஸ்டில். ஸோ இது வந்து நம்ம எங்கே இப்போ டிசைன் பண்ணிட்டோன்னா ஸ்டெம்லே ரெண்டு மூமெண்ட் கேல்குலேட் பண்ணோம். இனிஷியலாக கவுண்டர் ஃபோர்ஸ் கிட்டே ஒரு மொமெண்ட் கேல்குலேட் பண்ணணும், அண்ட் இன்பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ் கிட்டே ஒரு மொமெண்ட் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நாம் அட் கவுண்டர் ஃபோர்ட்டுக்கு தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான பாரோட அது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 12 mm டயா பார் யூஸ் பண்ணுறோம், 150 mm சென்டர் டு சென்டர் ஆஸ் டாப் ஸ்டில். ஸோ நம்ம இப்போ டிசைன் பண்ணது இந்த போர்ஷன் அண்ட் இந்த போர்ஷன் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னும் இன்பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ட் நம்ம இன்னும் டிசைன் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ட்டில் கிடைக்கிற மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா PL²/16. ஸோ இங்கே ஆல்ரெடி 1.5 மல்டிப்ளை பண்ணனால நம்மளுக்கு அது வந்து ஃபேக்டர்டு பாசிட்டிவ் அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருப்போம், 36 × 3² / 16 போட்டோம்னா 30.375 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டோட மோரார்லெஸ் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கனால நம்ம அகெயின் சேம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி வி ப்ரொவைட் 12 mm டயாபாஸ் அட் 150 mm சென்டர் டு சென்டர் ஹரிசோன்டலி பட் ஆஸ் பாட்டம் ஸ்டீல். ஏன்னா இன்பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸில் நமக்கு டென்ஷன் எங்கே வரும் அப்படின்னா பாட்டமில் வரும்.
ஸோ நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டம் ஜோனில் கொடுக்கணும். ஸோ ஒன்லி இது வந்து பாட்டம் ஸ்டீல் அப்படி சொல்கிறோம். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஸ்டெப் முடியுது. ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஏரியா கேல்குலேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த ஏரியாக்கான ஸ்பேஸிங் பார்க்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ் வந்து மெயின் பார்ஸை விட டயா கம்மியாக கொடுக்கணும். ஸோ நம்ம 8 mm டயா பார்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பாரோட டயா ஏரியா டிவைடட் பை ஓவரால் ஏரியா இன்ட்டு 1000 போட்டோம்னா 190.39 mm. ஸோ வி ப்ரொவைட் இட் அஸ் 180 mm. இப்போ வந்து மெயின் பார்ஸ் வந்து ஹரிசோண்டலாக ப்ரொவைட் பண்ணனால டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ் வெர்டிக்கலாக தான் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ வி ப்ரொவைட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ஸ் ஆஃப் 8 mm டயாமீட்டர் அட் 180 mm சென்டர் டு சென்டர் வெர்டிக்கலி ஆன் போத் ஃபேஸஸ். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஸ்டெப் முடியுது. ஸ்டெம்மை நம்ம இப்போ டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தென் அவர் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டெபிலிட்டி செக். ஸ்டெபிலிட்டி செக்கில் 3 கண்டிஷன் இருக்குது. 3 கண்டிஷன்லையும் சேஃபாக இருந்தால் தான் நம்ம வால் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஓவர் டர்னிங், செகண்ட் கண்டிஷன் ஸ்லைடிங், தேர்ட் கண்டிஷன் ப்ரெஷர் செக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெபிலிட்டின்னு வரும்போதே ஒரு இம்பார்ட்டண்ட் கண்டிஷன். நம்ம எது கேல்குலேட் பண்ணாலும் ஃபார் 1 meter ரன்க்கு தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஹீல் ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஹீல் ப்ரொஜெக்ஷன்லாம் என்ன அப்படின்னா, இப்போ இனிஷியலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கேல்குலேட் பண்ணோம், டோட்டலாக பேஸ் ஸ்லாபோட வித் கேல்குலேட் பண்ணோம். 4.5 meter கேல்குலேட் பண்ணோம். அதில் டோவோட ப்ரொஜெக்ஷன் வந்து 1.1 meter கேல்குலேட் பண்ணோம். ஸோ பேஸ் ஸ்லாபுன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஹீல் ப்ளஸ் டோ தான் வந்து பேஸ் ஸ்லாப். ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ் ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா டோட்டல் ஸ்லாப் லிருந்து டோவை மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஹீல் ஸ்லாப் ப்ளஸ் இந்த பார்ட்டும் சேர்த்து கிடைக்குமா? ஸோ இந்த பார்ட் எதோட ப்ரொஜெக்ஷன், ஸ்டெம்மோட ப்ரொஜெக்ஷன். ஸ்டெம்க்கு என்ன டைமென்ஷன் வருதோ அதுதான் இங்கேயும் வரும். ஸ்டெம்மோட திக்னஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், 220, அதாவது ஓவரால் திக்னஸ் 220. ஸோ டோட்டல் ஸ்லாப் வித்லேருந்து நம்ம டோ ஸ்லாபையும் இந்த ஸ்டெம்மோட ப்ரொஜெக்ஷனான வித்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹீல் ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷன் தெரிஞ்சிடுமா? அதுதான் இந்த ஸ்டெப்பில் அங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹீல் ஸ்லாப் 4.5 meter, அதாவது டோட்டல் பேஸ் ஸ்லாபோட வித் மைனஸ் டோவோட ப்ரொஜெக்ஷன் மைனஸ் ஸ்டெம்மோட அந்த பார்ட், அதாவது அந்த டெப்த் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீல் ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷன் 3.18 meter. இந்த ஓவர் டேர்னிங் ஸ்லைடிங்லாம் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான். வெர்டிக்கலாக நம்மளுக்கு எவ்வளோ மொமெண்ட் கிடைக்குது, ஹரிசான்டலாக எவ்வளோ மொமெண்ட் கிடைக்குது, இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ஓவர் டேர்னிங் அண்ட் ஸ்லைடிங்லாம் செக் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெர்டிக்கல்னால வர லோட்ஸ் என்ன, ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்க்குறோம். வெர்டிக்கலாக நம்மளுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் வரும் அப்படின்னா ஸ்டெம்மில் வர வெயிட், வெயிட் ஆஃப் த ஸ்டெம், தென் பேஸ் ஸ்லாபோட வெயிட், தென் பேக்ஃபுல்லோட வெயிட். நார்மலாக இப்போ கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வாலில் 3-4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸ்டெம் இருக்கும், பேஸ் ஸ்லாப் இருக்கும், கவுண்டர் ஃபோர்ஸ் இருக்கும், பேக்ஃபுல் இருக்கும். இது 4லேருந்து தான் நம்மளுக்கு வெயிட் வரும். எல்லாம் செல்ஃப் வெயிட் எப்பயுமே வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது 4ஓட வெயிட். இதில் வந்து கவுண்டர் ஃபோர்ட்டோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்ஃபுல்லோட கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜபிளாக இருக்கும். அதனால அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 வெயிட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெயிட் ஆஃப் த ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மோட வெயிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் வந்து எதால் மேடப்பானது, ஆர்சிசி. ஸோ ஆர்சிசியோட யூனிட் வெயிட் என்ன, 25 kN/m³. பட் நம்மளுக்கு வெயிட் என்ன டேர்ம்ஸில் வேணும், கிலோ நியூட்டனில் வேணும். ஸோ நம்மளுக்கு இந்த கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூபாக கிலோ நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வால்யூமோட மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ ஸ்டெம்மோட வால்யூம் என்னன்னு பார்க்குறோம். ஸ்டெம்மோட வால்யூம்னா நம்மளுக்கு ஸ்டெம்மோட லென்த் பிரெத் இன்ட்டு திக்னஸ். ஸோ ஸ்டெம்மோட ஓவரால் ஹைட் என்ன, 6.75 meter இன்ட்டு அதோட டெப்த் 0.22, அதாவது 220 mm நம்ம திக்னஸ் கொடுத்துருப்போம், அதனால் 0.22. ஸோ 1 meter ரன்க்கு தான் கன்சிடர் பண்ணுறோம் இன்ட்டு 1. ஸோ வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட் போட்டோம்னா நம்மளுக்கு அதோட லோட் கிடச்சிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 37.125 kN. ஸோ இந்த லோடோட டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு மொமெண்ட் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, சிஜி என்னன்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த போர்ஷன் தான் ஸ்டெம்,
ஸோ இந்த ஸ்டெம் வந்து எங்கே மேக்ஸிமம் ஓவர் டர்னிங் ஸ்லைடிங்லாம் எந்த பாயிண்ட்டை பொறுத்து நடக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் நடக்கும். ஸோ அப்போ இதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து இதோட லைன் ஆஃப் ஆக்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, டோவோட ப்ரொஜெக்ஷன் 1.1 ப்ளஸ் ஸ்டெம்மில் பாதி 0.22 டிவைடட் பை 2. ஸோ அதை தான் அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பாங்க. Which is here 1.1 toward projection plus stem la paadi which is equal to 1.21. so moment na force into distance gives you moment. so ipa stem nala vara moment calculate paniyaachu, then base slab nala vara moment calculate pandrom. so base slab endha material la anadhu rcc which is again 25 kilonewton per meter cube. so kilonewton per meter cube na vandu load a change pannuna volume oda multiply pannum. ஸோ வால்யூம் ஆஃப் த பேஸ் ஸ்லாப்னு பார்த்தோன்னா அதோட லென்த் 4.5 meter, அதோட டெப்த் பார்த்தோம்னா 450 mm விச் இஸ் ஈக்குவல் டு 0.45 meter இன்ட்டு பர் மீட்டர் ரன்னாலும் 1 meter மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ விச் கிவ்ஸ் யூ த லோட். இதோட சிஜி எங்கே ஆக்ட் ஆகும், டோட்டலாக இதுதான் வந்து பேஸ் ஸ்லாப், பேஸ் ஸ்லாப் வந்து ரெக்டாங்கிள் போர்ஷனில் இருக்குது. ஸோ இதோட சிஜி எங்கே, b/2 தானே, அதாவது 4.5/2 அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. விச் கிவ்ஸ் 2.25 டு கெட் த மொமெண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கிவ்ஸ் த மொமெண்ட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து மொமெண்ட் கேல்குலேட் பண்ணிடலாம். தென் எர்த்து ஃபுல்னால வரவே, எர்த்து ஃபுல் என்ன மெட்டீரியல், இங்கே சாயில். ஸோ சாயிலோட யூனிட் வைஸ் 16 kN/m³. அகெயின் இதோட வால்யூமோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வால்யூம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டையர் போர்ஷனும் நம்மளுக்கு இப்போ சாயிலால் இருக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் போர்ஷனோட வால்யூம் வேணும்னா இதோட ஹைட் 6.75 meter இன்ட்டு இதோட பிரெத் 3.18 meter இன்ட்டு 1 meter ரன்னால் 1 போடுவோம். 3.18 × 6.75 × 1 × 16 ஸோ விச் கிவ்ஸ் யூ த ஃபோர்ஸ் இன்ட்டு இதோட சிஜி. ஸோ இதோட சிஜியை டூ டைப், ரெண்டு விதமாக கேல்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு சிஜி வேணும். ஸோ இந்த சாயில் ப்ரெஷரோட லைன் ஆஃப் ஆக்ஷன் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஆடப் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம். எப்படின்னா 1.1 + 0.22 + இந்த 3.18 பாதியில் தான் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் 3.18 / 2 அப்படின்னு போட்டு கேல்குலேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டல்லேருந்து இந்த ஸ்லாபோட ஹாஃபை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ, 4.5 meter மைனஸ் ஹீல் ஸ்லாபோடது 3.18. ஸோ அந்த ஹீல் ஸ்லாபில் பாதியில் தான் ஆக்ட் ஆக போது இந்த ஃபோர்ஸ். ஸோ மைனஸ் 3.18 / 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட சிஜி தெரிஞ்சிடும். ஸோ அகெயின் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கிவ்ஸ் யூ த மொமெண்ட். ஸோ சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் கேல்குலேட் பண்ணிக்கணும், சம் ஆஃப் ஆல் த மொமெண்ட் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து வெர்டிக்கல் லோட்ஸ்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொமெண்ட் எப்பயுமே கிளாக்வைஸ் மொமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ விச் வில் பி பாசிட்டிவ். தென் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் டூ கைண்ட்ஸ் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகுது, ஒன்று வெர்டிக்கல் லோட், இன்னொன்று ஹரிசாண்டல் லோட். வெர்டிக்கல் லோடில் தான் வந்து ஸ்டெம்மோட செல்ஃப் வெயிட் அண்ட் பேஸ் ஸ்லாபோட செல்ஃப் வெயிட் எர்த் ஃபுல்லோட செல்ஃப் வெயிட் வந்துச்சு. இப்போ ஹரிசாண்டல் லோட்னு பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான், ஏன்னா வால் எதாவது ரீட்டைன் பண்ணியிருக்கு, சாயில் தான் ரீட்டைன் பண்ணியிருக்கு. அப்போ சாயிலேருந்து தான் நமக்கு ஹரிசாண்டல் லோட் வரும். ஸோ சாயில்னால் வர ஹரிசாண்டல் லோட்கான ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு கேஏ இன்ட்டு காமா ஹெச் ஸ்கொயர். இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஹெச் வந்து கேபிட்டல் ஹெச், ஏன்னா நம்ம சாயில் ப்ரெஷருக்கான ட்ரையாங்கிள் இப்படி போடுவோம், ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி போடுவோமா. நம்ம இப்போ எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், இந்த எட்ஜ் பாயிண்ட்டை பொறுத்து. ஸோ இந்த எட்ஜில் எந்த ஹைட் கவர் ஆகுது, ஓவரால் ஹைட் தான் கவர் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அங்கே கேபிட்டல் ஹெச் யூஸ் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 138.24 kN கிடைக்குது. மொமெண்ட்டாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன, h/3. ஸோ h/3 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 7.2/3 ஃப்ரம் த பேஸ் நமக்கு கேல்குலேட் பண்ணிடலாம்.
ஸோ இதோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஹெச் பை த்ரீன்னு கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதோட மொமெண்ட் கேல்குலேட் பண்ணோன்னா ஃபோர்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட மொமெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ விச் இஸ் 331.776 கிலோ நியூட்டன் மீட்டர். இப்போது நம்மளுக்கு ஹாரிசோண்டல்னால கிடைக்கிற மொமெண்ட் எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். வெர்டிக்கலில் கிடைக்கிற மொமெண்ட் கிளாக் வைஸ், ஹாரிசோண்டல்னால கிடைக்கிற மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓவர் டேர்னிங்க்கு செக் பண்ணுறோம். ஓவர் டேர்னிங்க்கு ஃபார்முலா ஸ்டெபிளைசிங் மொமெண்ட் டிவைடட் பை ஓவர் டேர்னிங் மொமெண்ட். ஸ்டெபிளைசிங் மொமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெர்டிக்கல் லோட்ஸ்னால கிடைக்கிற மொமெண்ட் தான் ஸ்டெபிளைசிங் மொமெண்ட். ஓவர் டேர்னிங் மொமெண்ட் வந்து ஹாரிசோண்டல் லோட்னால கிடைக்கிற மொமெண்ட் ஓவர் டேர்னிங் மொமெண்ட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 3.49 வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 1.55. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் சேஃப் இன் ஓவர் டேர்னிங். செகண்ட் வந்து ஸ்லைடிங். ஸ்லைடிங்கான ஃபார்முலா ஹாரிசோண்டல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஹாரிசோண்டல் ஃபோர்ஸ். ஹாரிசோண்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் மியூ இன்ட்டு வெர்டிக்கல் லோட்ஸ். மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆல்ரெடி க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க 0.55. வெர்டிக்கல் லோட் ஆல்ரெடி டேபிளில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 431.19 டிவைடட் பை ஹாரிசோண்டல் ஃபோர்ஸ், அதாவது எர்த் ப்ரெஷர்னால வந்த ஹாரிசோண்டல் ஃபோர்ஸ் 138.24. ஸோ நம்மளுக்கு வேல்யூ 1.715 வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 1.55. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் சேஃப் அகேன்ஸ்ட் ஸ்லைடிங். பட் இன்கேஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூ 1.55 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கேஸில் ஷியர் கீ ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த ஷியர் கீ ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இனிஷியலாகவே பிரெத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், இதில் நம்ம ஸ்டெபிலிட்டியில் ரெண்டு ஸ்டெப் செக் பண்ணியாச்சு, ஸ்லைடிங் செக் பண்ணியாச்சு, ஓவர் டேர்னிங் செக் பண்ணியாச்சு. தென் ப்ரெஷர் செக் பண்ணணும். ப்ரெஷர் எப்படி இருக்கும், நார்மலாக 0 அட் த டாப் அண்ட் மேக்ஸிமம் அட் த பாட்டம். ஸோ ப்ரெஷருக்கான ஃபார்முலா பி மேக்ஸ் ஆர் பி மினிமம் விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் டபிள்யூ டிவைட் பை பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 இன்ட்டு இ டிவைட் பை பி. ஸோ சமேஷன் டபிள்யூ நமக்கு தெரியும், வெர்டிக்கல் லோட்ஸில் நம்ம டேபிளில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். பி எதுக்கான ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறோம், பேஸ் லேப்க்கான ஸ்டெபிலிட்டி செக் தான். ஸோ பி வந்து 4.5 தெரியும், 1.6 ஓகே. இ நமக்கு தெரியாது, இன்றது எசென்ட்ரிசிட்டி. நான் என்னடி சொல்கிறேன், எசென்ட்ரிசிட்டி எதோட எசென்ட்ரிசிட்டி எடுக்கணும்னு. பி வந்து எகெயின் பிரெத் ஆஃப் த பேஸில் 4.5 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த எசென்ட்ரிசிட்டியை மட்டும் கேல்குலேட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ப்ரெஷர் மினிமம் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் மொமெண்ட் கிடச்சிருக்கு, கிளாக் வைஸ் மொமெண்ட் கிடச்சிருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்டன்ட் மொமெண்ட் கிடைக்குமா, ஸோ அந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் எந்த பிளேஸில் இந்த பேஸ் லேபில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி பார்த்த பிறகு அந்த பேஸ் லேபோட சிஜி இருக்குமா, சிஜியிலேருந்து இந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் எசென்ட்ரிசிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ரிசல்டன்ட் மொமெண்ட், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் மொமெண்ட்னால வந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் இந்த இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் பேஸ் லேபில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு கிராஸ் ஆகுது. ஸோ லெட் இட் பி எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக இந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணிடணும், அதுதான் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் லேபோட சிஜி தெரியுமா, சிஜி என்ன 4.5 டிவைடட் பை 2, அதுதான் பேஸ் லேபோட சிஜி. ஸோ இந்த சிஜியிலேருந்து இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டோம், அதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எசென்ட்ரிசிட்டி கிடைச்சிருமா. டோட்டல் பேஸ் லேபோட சிஜியிலேருந்து ரிசல்டன்ட்டுக்கு ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் எசென்ட்ரிசிட்டி. ஸோ அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா, ரிசல்டன்ட் மொமெண்ட் வந்து இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிடணும். தென் பேஸ் லேபோட சிஜி கேல்குலேட் பண்ணிக்கணும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா தட் வேல்யூ கிவ்ஸ் த எசென்ட்ரிசிட்டி. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நெட் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் மைனஸ் கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருந்தாங்க. வெர்டிக்கல் லோட்னால வர மொமெண்ட்
மைனஸ் ஹரிசோண்டல் லோட்ஸ்னால வர மொமெண்ட் கேல்குலேட் பண்ணால் நமக்கு 826.46 கிலோ நியூட்டன் மீட்டர் வருது. இதுதான் நெட் மொமெண்ட். ஸோ இந்த நெட் மொமெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதை தான் எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் மொமெண்ட் டிவைடட் பை வெர்டிக்கல் லோட்ஸ். ஸோ நெட் மொமெண்ட் தெரியும், வெர்டிக்கல் லோட்ஸ் ஆல்ரெடி டேபிளில் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணால் 1.916 மீட்டர் வருது. ஸோ இந்த 1.916 மீட்டர் எங்கேருந்து அப்படின்னா, டோவோட எட்ஜிலிருந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 1.916 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. இப்போது நம்மளுக்கு பேஸ் லேபோட சிஜி என்ன, 4.5/2. ஸோ இந்த 4.5/2 1.916 மீட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு எசென்ட்ரிசிட்டி, ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.33 மீட்டர். ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டி எப்பயுமே வந்து b/6 விட அதிகமாக போயிடக்கூடாது, இதையும் நம்ம செக் பண்ணிடணும். ஸோ இப்போ எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கிடச்சிருச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு p max and p minimum value தெரிஞ்சிடும். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கேல்குலேட் பண்ணோம்னா அது p max value, மைனஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கேல்குலேட் பண்ணோம்னா அது p minimum value. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன தெரியும், டாப் வந்து 0, பாட்டம் வந்து தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் எப்பயுமே எது எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியை எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இங்கே க்வெஷ்சனில் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி 160 கொடுத்துருந்தாங்க, பட் நம்மளுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் ப்ரெஷர் 138 தான், லெஸராக தான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ விச் இஸ் அண்ட் த பேஸ் இஸ் அண்டர் கம்ப்ரெஷன். த செகண்ட் செக் என்ன, மினிமம் ப்ரெஷர் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும். இங்கே 53.275 வந்திருக்கு, விச் இஸ் கிரேட்டர் தென் 0, ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ சேஃப். அதனால் நம்மளுக்கு பேஸில் வந்து டென்ஷன் இருக்காது, கம்ப்ரெஷன் தான் இருக்கும் அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டெபிலிட்டி செக்கும் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு, மூணுலேயுமே நம்மளோட ரிட்டர்னிங் வால் சேஃபாக இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ப்ரெஷர் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் போடுறோம். இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம டோ பே ஹீல் ஸ்லாப்லாம் டிசைன் பண்ணுவோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம பிளான் போட்டுறோம், பேஸ் ஸ்லாபோட வந்து 4.5 மீட்டர், டோவோட ப்ரொஜெக்ஷன் 1.1, ஹீலோட ப்ரொஜெக்ஷன் 3.18. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டோ ஏஜில் தான் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 138.364. அண்ட் இங்கே ஹீலோட எண்டில் வந்து மினிமம் ப்ரெஷர் இருக்கும், 53.274. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்னென்னா டோ ஸ்லாபை தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓவரால் ஸ்லாபாக ஓவரால் பேஸ் ஸ்லாபில் கிடைக்கிற ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் டோ ஸ்லாப் எது, இந்த பார்ட் மட்டும்தான் டோ ஸ்லாப். ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். டோ ஸ்லாபில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணும். ஏன்னா இதுலேயும் எகைன் நம்ம ஏஎஸ்டி தான் கேல்குலேட் பண்ணணும். ஏஎஸ்டி வேணும்னா மொமெண்ட் வேணும், மொமெண்ட் வேணும்னா ஃபோர்ஸஸ் வேணும். ஸோ ஃபோர்ஸஸ் டோ ஸ்லாபில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சாயில் ப்ரெஷர், அப்வர்ட்லேருந்து வர சாயில் ப்ரெஷர். செகண்ட் ஒன் வந்து ஸ்லாபோட செல்ஃப் வெயிட். டோ ஸ்லாப்க்கு மேலே இருக்க சாயில் எப்பயுமே கன்சிடர் பண்ணிக்க கூடாது, இட் இஸ் நெக்லிஜபிள். ஸோ இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இனிஷியலாக நம்ம சாயில் ஃபோர்ஸ்னால வர மொமெண்ட்டை கேல்குலேட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அதுதான் அது நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ நெட் ஆர் அல்டிமேட் பெண்டிங் மொமெண்ட் MU, விச் இஸ் ஈக்குவல் டு 1.5. ஃபேக்டர் நெட் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேக்டர்டே போட்டுக்கிறோம். ஸோ 1.5. ஸோ என்னென்ன இங்கே இருக்குது, சாயில் ப்ரெஷர் இருக்குது, செல்ஃப் வெயிட் இருக்குது. சாயில் ப்ரெஷர் அப்வர்ட் அண்ட் செல்ஃப் வெயிட் வந்து டவுன்வர்ட். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சாயில் ப்ரெஷர்னால வர மொமெண்ட் என்னன்றத கேல்குலேட் பண்ணும். இப்போ சாயில் ப்ரெஷர்னால வர டயக்ராம் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு ட்ரப்பிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. ஸோ ட்ரப்பிசாய்டல் தான் நம்ம எப்பயுமே டூவாக செப்பரேட் பண்ணுவோமோ, ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன் ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷனு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் போர்ஷன் ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன் நம்மளுக்கு இப்போ எப்படி மொமெண்ட் கேல்குலேட் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏரியா வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கு ஏரியா கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு ஹைட் தெரியாது, சேம் ஆஸ் த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு ஏரியா வேணும்னா ஹைட் தெரியாது. ஸோ இனிஷியலாக இந்த ஹைட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ப்ரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஹைட் தான் வேணுமா, இந்த ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க ஹைட் இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ அப்போது இந்த ஹைட் என்னது, 53.275. இப்போ நமக்கு பேலன்ஸ் இந்த போர்ஷன் மட்டும் வேணும். ஸோ அதனால நம்ம ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று இந்த க்ரீன் கலர் ஸ்கெட்சில் பண்ண ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்று ரெட் கலரில் இருக்க ஒரு ட்ரையாங்கிள்.
ஸோ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதில் இந்த போர்ஷன் தான் கேல்குலேட் பண்ணுறோம், அந்த போர்ஷனுக்கு குவஸ்டின் மார்க் வச்சுருக்கோம். ஸோ நான் எப்படி எடுத்திருக்கேன்னா வெர்டிக்கல் டிவைடட் பை ஹரிசோண்டல் அந்த ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன். ஸோ வெர்டிக்கல் ஃபஸ்ட் என்ன குவஸ்டின் மார்க் டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிளோட ஹரிசோண்டல் என்ன டோட்டலாக 4.5, அதுலேருந்து நான் 1.1 மைனஸ் பண்ணிடணும். ஸோ 4.5 மைனஸ் 1.1. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. தென் க்ரீன் கலர் ட்ரையாங்கிள், க்ரீன் கலர் ட்ரையாங்கிளோட வெர்டிக்கல் என்ன டோட்டலாக வந்து 138.364, அதில் இந்த போர்ஷன் வந்து 53.275. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த போர்ஷன் தெரிஞ்சிடுமா? ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்வாலிட்டி இந்த க்ரீன் கலரோட ஹரிசோண்டல், ஹரிசோண்டல் என்ன 4.5 சப்ஸ்டியூட் பண்ணால் குவஸ்டின் மார்க்கோட வேல்யூ தெரிஞ்சிடும். எனக்கு டோட்டலாக ரெக்டாங்கிளில் இந்த ஹோல் லென்த் வேணும். ஆனால் நான் இப்போ கண்டுபிடிச்சது என்ன, இந்த குட்டி பார்ட்டோட ஹைட் தான். ஸோ இப்போ நமக்கு இந்த டோட்டலாக வேணும் அப்படின்னா ப்ளஸ் 53.275 போட்டால் நமக்கு டோட்டலாக 117.564 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு தெரிஞ்சிடுது. ஸோ இப்போ நம்ம இதில் ஈஸியாக நம்ம இதோட மொமெண்ட் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஏரியா கேல்குலேட் பண்ணுறோம். ட்ரையாங்கிள் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, ஸோ ஹாஃப் பியோட வேல்யூ 1.1 அதை தான் போட்டிருக்காங்க. ஹாஃப் இன்டூ 1.1 ஹெச்சோட வேல்யூ வேணுமா? ஹெச் என்ன டோட்டலாக 138.36, அதில் இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனோட ஹைட் நம்ம கேல்குலேட் பண்ணோம் 117.564. ஸோ டோட்டல்லேருந்து இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனை மைனஸ் பண்ண ட்ரையாங்கிள்கான ஹைட் தெரிஞ்சிருமா? அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரியா கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு மொமெண்ட். ஸோ இதோட மொமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஹரிசோன் அந்த ட்ரையாங்கிளோட லைன் ஆஃப் ஆக்ஷனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்கே ட்ரையாங்கிள்னால நம்ம 2/3 ஆஃப் பின்னு போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் 1.1. இப்போ ட்ரையாங்கிள் போர்ஷன்னால வர மொமெண்ட் கேல்குலேட் பண்ணியாச்சு. நமக்கு இங்கே இருக்க செகண்ட் போர்ஷன் ரெக்டாங்குலர் போர்ஷன். ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கான ஏரியா வேணும்னா இல்லை ஹைட் தெரியும், அதோட பிரெத் தெரியும், மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த அதோட சிஜி 1.1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஹோல் ப்ரெஷர் சாயில் ப்ரெஷரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போது வெயிட் ஆஃப் த டோ ஸ்லாப், டோ ஸ்லாப்னால வர வெயிட். டோ ஸ்லாப் என்ன மெம்பர் ஆர்சிசி. ஸோ 25 செல்ஃப் வெயிட் வந்து 25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூப். எகெயின் இது லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதோட வால்யூமால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டோ ஸ்லாபோட வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா 1.1 மீட்டர் பிரெத்து, அதோட திக்னஸ் வந்து 450 mm விச் இஸ் 0.45. ஒரு மீட்டர் ரன்க்கு கேல்குலேட் பண்ணுறோம் இன்ட்டு 1. ஸோ வால்யூமால் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு. ஃபோர்ஸ் இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் அதாவது 1.1/2 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட மொமெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டெப் ஃபுல்லாக நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 109.064 கிலோமீட்டர் மீட்டர் ஆஸ் நெட் டிசைன் மொமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போ நம்மளுக்கு ஏஎஸ்டி ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு வேணும், 0.5 kg எஃப்சிகே 20 m 20 எஃப்ஒயோட வேல்யூ தெரியும், 4.6 மொமெண்ட் அல்டிமேட் மொமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் நம்மளுக்கு என்ன வேணும், 20 × bd² பி 1000, 1 மீட்டர் அதனால 1000. டி எஃபெக்டிவ் டெப்த், நம்ம வந்து டெப்த் ஆஃப் த ஓவரால் டெப்த் ஆஃப் த பேஸ் ஸ்லாப் தான் நம்ம இனிஷியலாக கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் 450 mm. இப்போது நம்மளுக்கு எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் த ஸ்லாப் வேணும். ஸோ எஃபெக்டிவ் டெப்த்துக்கு கிளியர் கவர் 50 mm அச்சீவ் பண்ணிக்கிறோம், டை ஆஃப் த பார் 12 mm. ஸோ ஓவரால் டெப்த்லேருந்து கிளியர் கவர் அண்ட் டை ஆஃப் பை 2 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எஃபெக்டிவ் டெப்த் கிடச்சிடும். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேர் வி கெட் 800.846 mm². தென் மினிமம் ஏஎஸ்டி செக் பண்ணுறோம், 0.12% ஆஃப் பிடி. ஸோ 0.12% தான் 0.0012 எழுதியிருக்கோம், இன்ட்டு பி வந்து 1000, ஒரு மீட்டர் ரன் 1000 mm. ஸோ 450 ஓவரால் டெப்த் சப்ஸ்டியூட் பண்ணால் 540 mm². ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் ஏஎஸ்டியை விட ஏஎஸ்டி ரெக்வார்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஏஎஸ்டி ரெக்வார்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேசிங் கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஒரு பாரோட ஏரியா டிவைடட் பை என்டையர் ஏரியா இன்ட்டு 1000 போட்டோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஏஎஸ்டி கிடச்சிடும், விச் இஸ் 141.22 mm. ஸோ இதை வந்து 140 mm ஸ்பேசிங் அடாப்ட் பண்ணிக்கலாம். டோ ஸ்லாப் நம்ம எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னா கேன்டிலிவர் போர்ஷன் அதான் எப்பயும் போல் நார்மல் கேன்டிலிவர் மாதிரி தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ ப்ரொவைட் 12 mm டயாபாஸ் அட் 140 mm சென்டர் டு சென்டர் ஹரிசோன்டலி ஆன் த பாட்டம் ஃபேஸ். ஏன்னா நம்மளுக்கு டோ ஸ்லாபோட டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா
பாட்டமில் தான் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஜோன் வரும். அதனால நம்ம பாட்டம் ஃபேஸில் வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் இதோட மினிமம் ஏஎஸ்டிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஏஎஸ்டிக்கு வந்து 12 mm டயாபாஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ விச் இஸ் 209.44 mm. ஸோ நம்ம 200 mm ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரொவைட் 12 mm டயாபாஸ் அட் 200 mm ஸ்பேசிங் சென்டர் டு சென்டர் எபோவ் த மெயின் ஸ்டீல். ஸோ இதோட நம்ம வந்து கவுண்டர் ஃபோர் ரிட்டைனிங் வாலோட ஃபைவ் ஸ்டெப்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தேவையான காம்பனன்ஸோட டைமென்ஷன்ஸ் அரைவ் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் நம்மளுக்கு வந்து 4 காம்பனன்ட் இருக்குது, ஸ்டெம், பேஸ் ஸ்லாப், கவுண்டர் ஃபோர்ட் அப்புறம் டோ. இந்த மாதிரி 4 காம்பனன்ட் நம்ம டிசைன் பண்ணணும். அதில் ஸ்டெம்மை ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், ஸ்டெம்மை டிசைன் பண்ணோடனே ஸ்டெம்மில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம். ஸ்டெபிலிட்டி 3 கண்டிஷன்ஸ், ஓவர் டர்னிங், ஸ்லைடிங் அண்ட் ப்ரெஷர் செக் பண்ணோம். அண்ட் ஃபைனலி ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தோம்னா டோ ஸ்லாப். ஸோ இதோட நம்ம ஹாஃப் ஆஃப் த கவுண்டர் ஃபோர் ரிட்டைனிங் வால் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ. Thank you.